தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம யூஸ் பண்ண போகிற கேப்கட் அண்ட் விபிஎனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விபிஎன் ஓப்பன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கிங்க. கேப்கட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பாரு, நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டைம் லைனில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண பிறகு எண்டில் வந்து ஒரு வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருப்போம், அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டைம் லைனில் ஆட் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி அப்படியே நீங்கள் தேவையான டியூரேஷன் வர ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ரேஷியோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. பிக்சர் கரெக்டாக இல்லைன்னா உங்கள் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி அந்த ரேஷியோ தக்கினா கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் சைஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ட்ராக் பண்ண பிறகு ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும், ஒப்பாசிட்டி வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 50 பாயிண்ட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் வந்து செட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் பிக்சர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பிக்சரோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது ஓவர்லே அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து செலக்ட் பண்ணி ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டைம் லைனில் ஆட் பண்ண பிறகு அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே கையை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் லைட்டன் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து எண்டுக்கு போயிருங்க. எண்டில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். எண்டு நம்ம கிளிப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட்டோட எண்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளோட வீடியோ எண்டு. இந்த டியூரேஷன் வந்துட்டு மேலே நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிற பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்றது. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எடிட் பண்ண அப்புறம் நம்ம கேலரியில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1080p அப்படின்றது பாருங்கள், அது மேலே டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 4K வேணால் 4K வந்து செட் பண்ணிங்க. நான் 1080p செட் பண்ணிட்டு 13 FPS வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாக ரெண்டாயி முடிஞ்சது நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்த நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். லவ் யூ கைஸ், டாட்டா, பை பை.